பைரட்ஸ் ஆஃப் கரிபியன் 6 எடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்ல நம்ம ஜானி டெப் திருப்பியும் ஜாக் ஸ்பாரோவா வருவாரா மாட்டாரா, இல்ல என்னதான் ஆக போகுது இந்த கேரக்டருக்கு, என்னதான் ஆக போகுது இந்த சீக்வலுக்குன்ட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜானி டேப் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்ம ஜாக் ஸ்பாரோ நடிச்சிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்த இந்த 5 பாட்டிலும் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜாக் ஸ்பாரோ வந்து இந்த ஒரு கேமியோ இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஸ்பாரோங்கிற அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பாரோங்கிற கேரக்டர் தான். அந்த கேரக்டர் நடித்த ஜானி டேப்பு தான் மெயின் காரணம். நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த ஜாக் ஸ்பாரோங்கிற இந்த ஒரு பைரட்டுக்காக அவர் வந்து தன்னுடைய உடலை வந்து அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஒரு லூஸு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கிரேசியான திங்ஸ் பண்ணிக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் கொண்டு வந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்கள்லேருந்து ஒரு பெரிய வயசு வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் ரசித்து பார்த்த படம் தான் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் 1, 2, 3, 4, 5. இந்த 5 பார்ட்டிலையுமே நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனில் ஜாக் ஸ்பாரோ நடிச்சது நம்ம ஜானி டெப் தான். இப்போ ஒரு என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதனால் ஜானி டெப் வந்து இந்த படத்தை விட்டு விலக போகிறாருன்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு நமக்கு. அந்த நியூஸ் அப்படின்னா காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஜானி டெப்புக்கு வந்து 55 வயசு ஆகுது. டிஸ்னியோட தரப்பில் பார்த்தீங்கன்னா ரைட்டரும் அவங்களே தான், அதாவது ரைட்டர் வந்து அதே ஆள் தான். ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா டிஸ்னியே தான் இருக்குது. அந்த ரைட்டர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் 6 எடுக்கணும்னா நம்ம ஜானி டெப்பை ஹையர் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு ஜானி டெப்பை வந்து அவங்க ஹையர் பண்ணாமல் டிஸ்னி ஒரு புது பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ரீபூட். இந்த ரீபூட் பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் 6 ஏற்ற மாதிரி வரும் பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா ரீபூட்டுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சகாப்தத்தை முதலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் பார்த்துருப்போம் பார்த்திங்களா, ஸ்பைடர் மேன் 1, 2, 3 பார்த்தோம். அதுக்கப்புறம் அமேசிங் ஸ்பைடர் மேன் 1, 2 பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம த ஹோம் கம்மிங் ஸ்பைடர் மேனை பார்த்தோம். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா டிஸ்னி அந்த ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஜாக் ஸ்பாரோவை வந்து இவங்க வந்து ஹையர் பண்ணாமல் அவரை வந்து இந்த படத்தை விட்டு விலக போகிறாருன்ட்டு முடிவு பண்ணி சைன் வாங்கிட்டாங்கன்னு ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே ஃபுல் ஆஃப் க்ரையிங்கில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரசிக்க வச்சார் அவர் கேரக்டர் மூலமாக மக்களை. இப்போ அந்த கேரக்டரில் வந்து வேறு ஒரு ஆள் புது ஆள் நடிக்க போகிறாருன்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டரை பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஜானி டெப்பை அந்த கேரக்டரை பார்த்து நம்ம ரசித்த நமக்கு அந்த மாதிரி ஒரு கிரேசி திங்ஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க கிடைச்சா கூட நம்ம பார்த்து ரசித்த அந்த ஒரு மூஞ்சி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போதைக்கு டிஸ்னி பண்ணுற ஒரு பெரிய தப்பு வந்து பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனை வந்து அவங்க வந்து ஃபேன்ஸை வந்து எடை குறைவாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபைரஸ் ஆஃப் த கரீபியன் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. எப்படி மார்வல் டிசி இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபைரஸ் ஆஃப் த கரீபியன் ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ ஃபைரஸ் ஆஃப் த கரீபியன் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்த வரைக்கும் பார்ட் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வரைக்கும் அவங்க லாஸ் ஆனதே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ஆக்டிங் கொடுத்த ஜானி டெப்பை வந்து இந்த ஜாக் ஸ்பாரோ வேடத்துலேருந்து தூக்க போகிறாங்க. இந்த நம்ம டிஸ்னி வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது அஃபிஷியலாகவே ஆயிடுச்சு. நம்ம ஜானி டெப்பை வந்து இந்த ஜாக் ஸ்பாரோங்கிற கேரக்டர் நடிக்க மாட்டாருன்னு முடிவாயிடுச்சு. இப்போ எடுக்க போகிற அந்த ரீபூட்டில் பார்த்தீங்கன்னா புது ஆளை போட போகிறாங்க. இன்னும் எந்த ஒரு கேரக்டர் கேமியோஸ் எதுவுமே முடிவு பண்ணல. இன்னும் கேஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. கதை எழுதிட்டாங்களா, கதை பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ரீபூட். இந்த ரீபூட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் 6 கண்டினியூவேஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கண்டினியூவேஷன் ஆகிற மாதிரி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பாரோவோட வேடத்தில் வந்து நம்ம ஜானி டெப் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு நியூஸை நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசை வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த கேரக்டர் ஜாக் ஸ்பாரோ த ஜானி டெப் அந்த மாதிரி பார்த்து நான் பழகுதுனால என்னால் ஒரு புது கேரக்டரை ஏற்றுக்க முடியாது. இந்த படத்தை நான் பார்த்தா கூட இப்போ நம்ம ஜாக் ஸ்பாரோ வந்து கேரக்டர் ஜானி டெப் நடித்தா எந்த அளவுக்கு ஒரு நம்ம சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்ப்போமோ அந்த மாதிரி இருக்க போகிறதில்லை. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது. உங்களோட ஃபீலிங்ஸ் ஓகே, ஜானி தேவ் ரொம்ப கேவலம் நடிக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஏங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவர் போகிறாங்கிற நியூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருந்தா ஓகே நானும் ஃபீல் பண்ணுறேன்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனோட நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் வந்து நான் இன்றைக்கி தான் வீடியோ போடணும்னு நினச்சேன். கமெண்ட்டில் நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார், ஜானி டேப் வந்து நடிக்க போகிறதில்ல நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் 6 உண்மைதான் பிரதர், அது அவர் வந்து நடிக்க போகிறதுல முடிவாயிடுச்சு. ஸோ ஸ்டே காமா இருங்க. என்ன நம்ம டிஸ்னி முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து இவருக்கு 55 வயசு ஆயிடுச்சுன்னு ஒதுக்கி வைக்கிறாங்களா, இல்லை நிறைய சேலரி கேட்குறான்ட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
தெரியல. நிறைய சேலரி கொடுத்த கூட தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்க போட்ட அந்த முதல்ல வந்து எடுக்கிறதுக்காக அவ்வளோ பாஜ பற்றி நடிக்கிற ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் ஸ்டே டியூன், பை பை பை.